ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தோம்னா, தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கோம். மேரி மாதா ஆலயத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இப்போதான் வந்து இன்னைக்கு பார்த்தா ஆக்சுவலாக செப்டம்பர் 11, ஒரு 3 டேஸ் முன்னாடி தான் வந்து மேரி மாதாவோட பிறந்தநாளை ஒட்டி வர திருவிழா எல்லாமே ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. ஸோ அந்த டைம்லலாம் நம்மளால வந்திருக்கவே முடியாது, ரொம்ப க்ரௌடாக இருந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தா சண்டே, இன்னைக்குமே வந்து ரொம்ப க்ரௌடாக தான் இருக்குது. ஸோ வாங்க போய் சர்ச் எல்லாமே நம்ம சுற்றி பார்க்கலாம், அப்புறம் நம்ம பீச் பார்க்கலாம். வழியில் வந்து நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த விலாக் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸ் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேளாங்கண்ணி ஆலயம் பார்த்தோம்னா, தொடக்கத்தில் நாகப்பட்டினம் கிறிஸ்துவ பங்கின் துணை ஆலயமாக தான் இருந்ததாகவும், 1771 வந்து அருட்தந்தை ஆண்டனியோ டி ரொசாரியோ அடிகளார் அவர்களால் கண்காணிப்பில் வந்து இது தனி பங்கை உருவாக்குனதாகவும் சொல்லப்படுது. வேளாங்கண்ணி முதன்மை பேராலயம் பார்த்தோம்னா, 1920 1933 வந்து புதுப்பிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. 16ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த 3 புதுமையினால் வந்து இங்கே ஆரோக்கிய அன்னையின் பக்தி வந்து பரவலாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 புதுமைகள் என்னென்னு பார்த்தோம்னா, வந்து இடைய சிறுவனுக்கு வந்து காட்சி தந்ததாக இருக்கட்டும், தயிர் விற்ற முடவனுக்கு வந்து கால் நலமடைய செய்ததும், அப்புறம் போர்த்துகீசிய மாலுமிக்கு வந்து கடும் புயலில் வந்து அவங்க கரை வந்த இடைய உதவியது, இந்த மாதிரியில் வேளாங்கண்ணியில் காட்சி தந்ததுனால வேளாங்கண்ணி மாதா அப்படின்னு இங்கே அழைக்கப்படுறாங்க. இந்த ஆலயத்தோட சிறப்பு திருவிழாக்கள் பார்த்தோம்னா, வந்து கன்னி மரியாவின் பிறந்த நாளும், அப்புறம் அந்த போர்த்துகீசிய மாலுமிய கரை அடைய செய்த புதுமை நடந்த நாளுமான செப்டம்பர் 8 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆலயத்தில் வந்து மேற்கு உள்ள விரிவாக்க முகப்பு பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் உள்ள பேராலய வடிவத்திலே கட்டப்பட்டதுனால இதை வந்து லூர்து ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட புகழை அங்கீகரிக்கும் வகையில் வந்து திருத்தந்தை 23ஆம் யோவான் அவர்கள் வந்து வேளாங்கண்ணி திருத்தன கோவிலை வந்து 1963ஆம் வந்து இணைப்பெருங்கோயில் மைனர் பெசிலிக்கா அப்படின்ற நிலைக்கு உயர்த்தினாங்க. அதே மாதிரி 2012ஆம் பார்த்தோம்னா, வேளாங்கண்ணி ஆலயம் வந்து பெருங்கோயில் நிலைக்கு உயர்த்தப்பட்டு 50ஆம் பொன் விழாவும் கொண்டாடப்பட்டதாக சொல்லப்படுது. இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து புதுசாக கட்டின மாதா கோவில். இந்த வழி பார்த்தோம்னா வந்து பழைய மாதா கோவிலுக்கு போகிற வழி. அதில் வந்து சில பேர் இந்த மாதிரி வந்து நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக மண்டியிட்டு செல்கிறாங்க. ஆலயம் வந்து 4 பக்கம் சுற்றி வரும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது, கண்ணுக்கு அழகாக இருந்தது. இன்னும் நம்ம நைட்டில் வந்தோம்னா வந்து இந்த லைட்டிங்கோடு இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் வந்து டைம் ஆகிட்டதுனால வந்து பழைய கோவிலுக்கு போக முடியல எங்களால், இங்கே தூரமாக இருந்தே பார்த்துட்டு வந்துட்டோம். பாருங்க, ஷ்ரைன் டான்ஷர் ஆள்னு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது எல்லாமே இங்கே பண்ணுவாங்க, 50 ரூபீஸ். இங்கே சண்டேன்றதுனால வந்து நல்லாவே க்ரௌடாக இருக்குது.
இன்னும் நாங்க வரும்போது இன்னும் செம்ம கிரௌடா இருந்துச்சு. லஞ்ச் டைம்ன்றதுனால கொஞ்சம் கம்மியாயிருச்சோ என்னமோ தெரியல. இங்க பிரகாஷ் ஹோட்டல்ல சாப்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த மாதிரி கிரௌடடான பிளேஸ்ல எல்லாம் வந்து சாப்பிடாம இருக்கிறதே நல்லது. பட் கரெக்டா 1:00 வந்ததுனால வேற ஆப்ஷனே இல்லை. இதை விட்டு வெளியில போயிட்டு மறுபடியும் வர முடியாது. நாங்க ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போனோம் நாகப்பட்டினம்க்கு. ஸோ அதனால இங்க சாப்பிட்டோம். மீல்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாமே ரேட் அதிகம் தான். ஒரு நார்மல் வெஜ் மீல் பார்த்தோம்னா 105 ரூபீஸ், ஃபிஷ் மீல் வந்து 150 ரூபீஸ், ஃபிஷ் அதெல்லாமும் வந்து காஸ்ட்லி தான். பட் பார்த்தோம்னா வந்து டேஸ்டும் அந்த அளவுக்கு இல்லை. குவான்டிட்டி ஓகே, அன்லிமிட்டெட் தான் நிறைய தராங்க. பட் பார்த்தோம்னா சாதம், சாம்பார், ஒரு பொரியல், அப்புறம் ரசம், அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. அப்பளம் கூட கிடையாது. ஸோ டிஸப்பாயின்மெண்ட் தான். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டிங்கன்னா பெட்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்ட் ரூம்லாமும் ரொம்பவே நல்லாவே இல்லை. அடுத்து வந்து சர்ச்லேருந்து பீச்சுக்கு போகிற வழி ஃபுல்லாக பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி கடைகள் தான் இருந்தது. அங்கே வந்து சாப்பிட்ற பொருள்லேருந்து குழந்தைங்களுக்கான டாய்ஸ், அப்புறம் வீட்டு உபயோக பொருட்கள், அப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எல்லா ஷாப்ஸுமே இருந்தது. நம்மளும் வந்து லைட்டாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் பீச்சுக்கு போகலாம் வாங்க. சர்ச்லேருந்து பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா வந்து நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் இருந்தது. அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு இப்போ பீச்சுக்கு வந்தோம். ஸோ அந்த பீச்லேயே பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருந்தது. பட் அங்கே ஃபுட் எப்படி இருக்கும்னு தெரியல. கண்டிப்பாக ஃப்ரெஷ் சீ ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் யாராவது இங்கே சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கேயும் வந்து கொஞ்சம் தூரத்து வரைக்கும் வந்து ஒரு வார்னிங் ரோப் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் வந்து குளிக்க எல்லாம் அலோவ் பண்ணாங்க. அதை தாண்டி இந்த இடத்துலலாம் வந்து சும்மா நிற்க தான் அலோவ் பண்ணாங்க. கொஞ்சம் உள்ள போக கூட அலோவ் பண்ணல. ஏன்னா இது வந்து ஆறு கடலோடு சேர்கிற இடம். அதனால் கார்ட்ஸ்லாம் வந்து நம்மளை வார்ன் பண்ணிகிட்டே இருந்தாங்க உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் வந்து கால் நினச்சிட்டு கிளம்பிட்டோம். பேருடா? என் பேர் வந்துட்டு வர்ஷா. நான் வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நான் வந்துட்டு சேலத்துலேருந்து வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு என்ஜாய் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நாளும் வந்து என்ஜாய் பண்ணணும். பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வேளாங்கண்ணியில் சர்ச் பார்த்தோம், நிறைய ஷாப்பிங் ஐட்டம்ஸ் அந்த கடை எல்லாமே பார்த்தோம், அப்புறம் பீச்சு. ஸோ இங்கே வந்து இன்னும் ஏதோ ஒரு சிங்கார வேலன் கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. வேளாங்கண்ணி வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இதெல்லாம் தான். ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.